நான் என்னன்னு தெரியல பாலவிடுப்பா சார் நீங்க போறீங்க ரவுடி குலகாரம் முடிச்சு வைக்கும் போல மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. தமிழ்நாட மான மரியாதையே போயிடுச்சு, கேவலமா இருக்கு. அதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போய் இதை பார்த்துருந்த அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஓடி இருக்காரு, போனி இருக்காரு. அவரு வயசாளி பாவம், அவரை போய் என்ன பேசுறது? காலையில போய் பார்க்க முடியல. எப்படி இருந்தாரு உங்களுக்கு, எப்படி தோணுச்சு? சந்திராயன் வந்து போனா முதல்ல அனுப்பினா மலையாளிஸ் அங்க ஒரு டீ போட்டுட்டு இருப்பாரு, எல்லா இடத்துலயும் அவங்க இருப்பாங்க சொல்லிருந்தாரு. அத வந்து தப்பாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழன் தான் கெத்து, அப்புறம் தமிழ்நாடு தான் பாராட்டுதல் கிடையாது. சகோதரர் நல்ல கேள்வி கேட்டாரு சந்திராயன். அது இந்தியா முழுக்க மோடி பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு பெருமைப்படுறது வந்து அது நாடக கல்வி. தமிழனை மதிக்கிறோம்னா சந்திராயன் நிலவுல போய் சேர்ந்தோம்னா அதுக்கு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச தமிழனுங்க தான் இவ்வளவு சாதிச்சிருக்காங்க. அப்போ அந்த நீட்டு கிட்டலாம் தூக்கி போட்டு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்க கூடாது. தமிழ்நாட்டு பாடநூல் தான் இந்தியா முழுமைக்கு வைக்கணும், புரியுதுங்களா? அதை மாத்திட்டு என்னமோ அவங்க சாதனை பண்ண மாதிரி பண்றாங்க இல்லையா, அது அவங்களுக்கு கேவலமா இருக்கிற விஷயம். நடிக்கவே இல்லப்பா என்னன்னு தெரியல பால விடுப்பா சார் நீங்க போறீங்க சூழ்நிலை வந்துருச்சுப்பா
முடிச்சு வைக்க முதல் மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. தமிழ்நாட மான மரியாதையே போயிடுச்சு, கேவலமா இருக்கு. அதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போய் இதை பார்த்துருந்த அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஓடி இருக்காரு, போனியா இருக்காரு. அவர் வயசாளி போவோம், அவரை போய் என்ன பேசுறது. பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி என்னோட பழக்கம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லியிருந்தாரு. முட்டாளா முட்டாள்கள் இல்ல அவரோட மாண்புக்கு அது தெரியல. அதுதான் எது எதை கூட ஒப்பிட்டாலும் யாரு எதுவோ அதுதான். அதனால அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருக்காங்க. அடுத்து யூத் தான் இளமையா வரவங்க வர வேண்டியதுதான். சூப்பர் சப்பரம் எல்லாம் என்கிட்ட பேசாது, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் எம்ஜிஆர் தான்.